சொல்லி ஒரு புக்கெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபேக்ட் இருக்கும், பணக்காரனா எப்படி ஆகலாம். ஓகே, ஆனவன் எழுதியிருப்பான். சூப்பர் சூப்பர். ஆனவன் எழுதியிருப்பான். இப்போலாம் இந்த காலத்தில் வந்து 20,000 வாங்கினாலே அதுவும் பத்தாது. 10,000 இப்போ சிட்டியில் அதுவும் 10,000 மேலே தான் வாட்டு வீட்டு வாங்க. ஆட்டோவில் என்ன அந்த மாதிரி எடுத்து வைக்க முடியாது சார். வீட்டுக்கு போக சொல்ல 100 ரூபாய் இருக்காது பாக்கெட்டில், ஏன்னா எல்லாமே ஃபைனான்ஸ் தான். அப்போ நம்ம காசுன்னு சொன்னோன்னா 50,000 ரூபாய் போடுவாங்க. இன்சூரன்ஸ்ன்னு சொன்னால் 3 லட்சரூபா போடுவோம். 3 லட்சரூபா போட்டாலும் அந்த இன்சூரன்ஸ்க்காரர் 50,000 ரூபாய் தான் தருவான். அந்த 50,000 ரூபாய் தருவான்றது அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாது. இன்டர்னல் கேட்டகரியில் தான் அது வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நாளைக்கு நமக்கு வேலை இல்லாமல் போனால் கூட அந்த வேலை இல்லாமல் போன டைமை சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணியிருக்கீங்க? அவங்க சிச்சுவேஷன் அவங்க சேலரி பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஓகே, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். சில பேர் வந்து சேவிங்ஸே பண்ண முடியலன்னா அவங்களோட இன்கம் அவ்வளோ தான் இருக்கும். அதனால தான் ஆட்டோலாம் இல்லை அந்த மாதிரி எடுத்து வைக்க முடியாது சார். வீட்டுக்கு போக சொல்ல 100 ரூபாய் இருக்காது பாக்கெட்டில், ஏன்னா எல்லாமே ஃபைனான்ஸ் தான். எமர்ஜென்சி பண்ணி வந்து அவேர்னஸ் இருக்குது, பட் அதை யாரும் பெருசாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா வந்து இப்போது ஒரு க்ரைசிஸ் இருக்குது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றப்போ அப்போ என்ன மாதிரியான இதுதான். சேலரியில் 10%, பட் அது எமர்ஜென்சி இது ஃபண்ட் வருமானு தெரில, ஜுவல் சீட்டில் பண்ணுறேன். அப்போ அந்த ஏரியாவில் வந்து அந்த லோக்கல் சீட்லாம் போடுறேன், கோல்டான்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே வந்துருச்சு அதுக்கு நியர்பை. ஸோ ரொம்ப ஷோ ஆஃப் கம்மி பண்ணிவிட்டு. ஸோ எந்தெந்த மேக்ஸிமம் இப்போ என்னோட ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் வெர்சடல் தாட் ப்ராசஸ், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பேசிக்லேருந்து வராங்க. இப்போ ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கும் அப்படின்னா கூட என்றைக்கு வேணாலும் கீழே இல்லைங்க, என்றைக்கு வேணாலும் போகலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு எஃப்டியோ இல்லை ஒரு கோல்ட் பாண்ட்ஸோ எல்லாமே லீகல் தான், எல்லாமே வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்குது. இப்போ 7.9% வந்து எஃப்டி வந்து தராங்க. எல்லாஸ் இன்சூரன்ஸ் மாதிரி போடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எதுவும் இல்லை. இப்போலாம் இந்த காலத்தில் வந்து 20,000 வாங்கினாலே அதுவும் பத்தாது. 10,000 இப்போ சிட்டியில் அதுவும் 10,000 மேலே தான் வாட்டு வீட்டு வாங்கும். அது எல்லாம் போகிறதுனால எதுவுமே கையில் நிற்காது. ஓகே, இப்போ இன்கேஸ் ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கலாம், ஃபீவரோ ஏதோ உடம்பு முடியாத ஏதோ இருக்குன்னா அந்த டைமில் தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஓகே, இந்த எமர்ஜென்சி இப்போ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நமக்கு எல்லாருக்குமே வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து நல்லா உணர்த்திட்டு போச்சு. அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி சார் ஓவர்கம் பண்ணீங்க? அது நம்ம ஜென்ரல் வந்து டே டு டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது தான், ஆஃபீஸ் அட்வான்ஸ் தான். ஓகே, ஆட்டோ தொழிலை பொறுத்தவரை தைரியமாக ஃபைனான்ஸில் இறங்கலாம், ஏன்னா இன்னைக்கு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த ₹1 கூட எடுத்து வைக்க முடியாது ஆட்டோ தொழிலில். சரிங்க சார், இப்போ வந்து நகை லேண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெறும் தண்டல் நோட்டு தான் இருக்குது. மெஜாரிட்டி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணும்போது வந்து ஒரு டைம் பீக்காக வரும் பணம், ஒரு டைம் வந்து நமக்கு சும்மா சுத்தமாக வரவே வராது. இருக்கிற ஜுவல்ஸை வந்து மட்டும்தான் நம்ம வந்து பேங்கிங்கில் வச்சு நம்ம வந்து போரோ பண்ண முடியும், அதுவும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ஒரு வகையான சேவிங்ஸ் தான். முடிஞ்சளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலு சவாரி அதாவது 100 ரூபாய்க்கு போகிற இடத்துல 50 ரூபாய்க்கு இல்லை 25 ரூபாய்க்கு அந்த மாதிரி எல்லாம் டிக்கெட் அடிச்சுட்டு, இந்த பஸ் இல்லைல்ல அந்த டைமில் டிக்கெட் அடிச்சுட்டு போகிறது அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு 2,000-3,000 எடுத்து வைக்க சொன்னீங்க. நாங்களாம் வந்து சீட்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருந்தோம். ஓகே, அது போட்டதுனால எமர்ஜென்சி பீரியடில் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அந்த சீட்டை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம், ஏன்னா 20 மந்த்ஸ் நாங்கள் கட்டிகிட்டு இருப்போம். ஓகே, அந்த பேண்டமிக் பீரியடில் நம்மளுக்கு இருக்கும்போது அந்த 1 இயருக்கு 1.5 இயர்ஸ்க்கு நாங்கள் 5 மந்த்ஸ் தான் கட்டியிருந்தோம், அதை எடுத்து நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப வந்து ஒரு எஃப்டியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டிஜிட்டலாக ஏதாவது ஒன்றத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பணம் வரப்போ, இப்போ வந்து நான் நிறைய ஃபினான்சஸ் இதெல்லாம் வந்து படிச்சுட்ருக்கேன் புக்கெல்லாம். அதை பார்த்திங்கன்னா ஆல்மனாக் ஆஃப் ரவிகாந்த்னு சொல்லி ஒரு புக்கெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபேக்ட் இருக்கும், பணக்காரனா எப்படி ஆகலாம். ஓகே, ஆனவன் எழுதியிருப்பான். சூப்பர் சூப்பர். ஆனவன் எழுதியிருப்பான், எல்லாமே ஃபேக்ட், என்ன பண்ணோம் என்ன ஆனோம். ஸோ இப்போ வந்து ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எந்த பணம் தூங்கும் போதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோ அதுதான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ லேண்டில் போடுறோம், தூங்கிட்டே இருக்கீங்க அது வளர்ந்துகிட்டே இருக்கும், கோல்டில் போடுறோம் தூங்கிட்டே இருக்கோம், கோல்ட் பாண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டில் தான் செலவு பண்ணோம், ஏன்னா மாதத்துக்கு ஒரு தேவை அவங்களுக்கு வந்துடுது. ஓகே, ஓகேங்களா, எப்போ இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 25,000 ரூபா சேலரி வாங்குறீங்கன்னா உங்களோட சேலரி மைண்ட் செட்டை வந்து 23,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 2,000 வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு டிசாஸ்டர் எப்போனா வரலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தயாராகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கரெக்டான விஷயம் நினைக்கிறேன். இல்லை, ஒரு 6 மாதம் வேலை இல்லை அப்படின்றப்ப எப்படி சமாளிக்கிறது, எப்படி பிரச்சனைகள். அப்போ போய் ஒரு வட்டியிலையோ இல்லை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு வாங்கலாம், போய் சிக்காமல்
நம்ம பணத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஆடம்பரமான செலவுகள், ரொம்ப வந்து அடுத்தவன் பார்க்குறான்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம். சார், இப்போ வந்து சேவிங்ஸை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்சூரன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கருத்துங்க. எல்லார் லைஃபுக்கும் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எமர்ஜென்சி பீரியடில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் தான் கை கொடுக்கும். இல்லைனா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து போரோ பண்ணணும், இல்லை நம்மகிட்ட ஜுவல்ஸில் ஏதாச்சும் வந்து வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். அதுவே இன்சூரன்ஸ் வச்சுருந்தோன்னா அது மூலயமா நம்மளுக்கு வந்து எல்லா கிளைமும் கிடைக்க போகும். சேஃப்டி கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா உங்க காசா இன்சூரன்ஸான் கேட்பான். கண்டிப்பா. அப்ப நம்ம நம்ம காசுன்னு சொன்னோம்னா 50,000 ரூபாய் போடுவோம். இன்சூரன்ஸ்னு சொன்னால் 3 லட்சரூபா போடுவோம். பரவாயில்ல, அந்த இன்சூரன்ஸில் 3 லட்சரூபா போட்டாலும் அந்த இன்சூரன்ஸ்கார 50,000 ரூபாய் தான் தருவான். அந்த 50,000 ரூபாய் தருவான்றது அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாது, இன்டர்னல் கேட்டகரியில் தான் அது வருது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. அது வந்து யார் அது மாதம் 3,000 ரூபாவோ 1,000 ரூபாவோ இல்லை வருஷத்துக்கு 9,000 ரூபாவோ தான் பண்ணப்போ. ஹெல்த் இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். முக்கியம் தாங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருப்பான் இருப்பான்னு தெரியாது. இப்போ போயிட்டு இருக்கும்போது நம்ம எனித்திங் கேமன் ஹேப்பன் டு டெய்லி லைஃப். ஸோ நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக், ஸோ அந்த இந்த இன்சூரன்ஸ் இருக்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து இங்கே மெடிக்கல் கேள்வி நம்ம அட்மிட் ஆனால் அதை ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சரிண்ணா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே பாடுபடுச்சு. அப்போ நிறைய பேருக்கு வேலையும் போச்சு, நிறைய பேர் வேலை இல்லாமலும் போச்சு. சரிண்ணா, அந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம்? ஐ ஹவ் சம் கிரெடிட் கார்ட்ஸ், ஸோ அந்த டைம்ல ஃபுல்லாக கிரெடிட் கார்டு தான் ஸ்வைப் பண்ணேன். அது ரொம்ப கடன் ஆயிடுச்சு ஆனால் பட் அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த கிரெடிட் கார்டு வந்து எல்லோரும் அதில் அதில் போத் குட் அண்ட் பேட் இருக்குது. அந்த டைமில் தான் குட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ. இப்போ நீங்கள் எனக்கு ப்ரீஃப் பண்ண மாதிரி இப்போ ஒரு கோவிடோ இல்லை வந்து கோவிடுன்றது வந்து ஒரு நேஷ்னலாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு குளோபலாக நடக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ பணம் இல்லாதவங்க என்ன மாதிரி பிரச்சனை? எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு இருக்கும். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சேர்த்து வச்ச காசோ ஏதோ ஒன்று இருக்குன்றப்போ அப்போ அதுலேருந்து வர்றதா இல்லைன்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து கோல்டு அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, அதுவும் ஈஸியாக வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஸோ கோல்டாக வாங்கிறது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறதுல இப்போ யாரும் கோல்டு இருக்கிறது பார்த்தா கோல்டுனே தெரில. நான் இப்போ தான் என்னோடய சிஸ்டருக்கு வெட்டிங்க புரியுது பார்த்தா இது கோல்டானு கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு அதுக்கு நியர்பை. ஸோ ரொம்ப ஷோ ஆஃப் கம்மி பண்ணிவிட்டு. ஸோ எந்தெந்த மேக்ஸிமம் இப்போ என்னோடய ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் வெர்சட்டல் தாட் ப்ராசஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்கலாம் வந்து ஒரு பேசிக்கிலேருந்து வராங்க. இப்போ ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கும் அப்படின்னா கூட என்றைக்கு வேணாலும் கீழே இல்லைங்க, என்றைக்கு வேணாலும் போகலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு எஃப்டியோ இல்லை ஒரு கோல்டு பாண்ட்ஸோ எல்லாமே லீகல் தான். எல்லாமே வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்குங்க. இப்போ 7.9% வந்து எஃப்டி வந்து தராங்க. இருக்கிற ஜுவல்ஸை வந்து மட்டும்தான் நம்ம வந்து பேங்கிங்கில் வச்சு நம்ம வந்து போரோ பண்ண முடியும். அதுவும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ஒரு வகையான சேவிங்ஸ் தான்.